வருமுன் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். படுத்திருக்கானல்லவா படுக்கையில், அவன் என்ன செய்ய வேண்டும்? திடமா இருக்கும் போதே பெரியொரு நட்பை தேடிக்கொள்ள வேண்டும், பெரிய ராசி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து விடுபட நினைத்தானா? திடமா இருக்கும்போது திடமானவர்களை பார்ப்பான். திடமானவர்கள் வாலிபர்கள், அழகான பெண்களையும் அழகான ஆண்களையும் சொகுசு வண்டிகளையும் இந்த அழகான கட்டடங்களையும் ஆரவாரத்தையும் பார்ப்பான். நலிந்து மெலிந்து நோய்வாய்ப்படும் போது நீ எங்கே இருப்பாய்? படுக்கையில் இருப்பார், பெட்டில் இருப்பான், நோயாளியாக கிடப்பான். அன்னைக்கு உன்னை பார்த்து உன் மனைவி மக்கள் அழுது என்ன செய்வ? நீ தான் அழுது என்ன செய்ய போகிற? வருமுன்னே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்லுவோம் வள்ளுவன். வருமுன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போல கெடுன்னா அது வள்ளுவன் சொல்லுவான். வருமுன்னே காத்து கொண்டவன் வள்ளுவன். வருமுன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை, துன்பம் வருவதற்கு முன்னே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் வைக்க பொருளில் வச்சு வைக்க பொருள் நெருப்பு வச்சேன்னா ஆகும். வைக்க பொருள் நெருப்பு வச்சா உடனே பிடிச்சிக்கும். அது நம்ம பஸ்ஸிலே பேசுவான். வைத்தூர்னா வைக்க பொருளில் நெருப்பு வச்சா உடனே பிடிச்சிக்கணும். மற்ற கட்டிலாச்சு நாளாகும். அது மாதிரி விரைவாக பிடித்து கொள்ளும். வருமுன்னர் காப்பாற்றி கொள்ளவுண்ணா காப்பாற்றி கொண்டவன் பேசிக்கொண்டிருக்குது. இப்போ நாம் என்ன செய்யணும்? வாரத்துக்கு ஒரு முறை போகணும். எங்கே போகிறோண்ணா? எங்கே பீச்சுக்கு போகிறீங்களா? பூங்காவுக்கு போகல, சுடுகாட்டுக்கு போயிட்டு வாயாண்ணா. நான் தினமும் சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன். என்ன காரணம்? இந்நிலைமை நமக்கு வரக்கூடாது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? ஏன் ஒன்று ஒரு மண்டை ஓடு நம்மை பார்த்து நர நரண்டு பல்ல கடிப்பது போட்டோம், ஒரு மண்டை ஓடு நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போன்று கையிலும் காலிலும் தனித்தனியாக கிடக்கின்றது. இது போன்ற கொடுமை எனக்கு வரக்கூடாது. ஏன்டா காசான் அகத்தீஸ்வரா நந்தீஷா இந்த கொடுமை எனக்கு வரக்கூடாது என்று அந்த நெஞ்சத்தை மனசை திடப்படுத்தி கண்டு மயங்காதே உலகத்தை, கட்டடங்களும் ஆரவாரங்களும் பங்களாக்களும் காரு வாகனங்களும் விதவிதமான ஆடைகளும் விதவிதமான பேச்சுகளும் விதவிதமான அடிப்புகளும் விதவிதமான துடிப்புகளும் இதெல்லாம் நிலைமை இப்படி தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்து வருவேன். பார்த்து வரும்போது ஒவ்வொரு கூட்டத்தில் இருப்பவர்களை பேசுகின்ற பேச்சுகள் அதெல்லாம் பார்ப்பேன். தம்பதிகள் பேசுவது, இளம் தம்பதிகள் பேசிக்கிட்டு போகிறது, சிரிச்சுக்கிட்டு போகிறது, அந்த சைக்கிளில் போகும்போதும் அந்த வேறு வாகனத்தை போகும்போது கம்பீரமாக போவதும் அதையும் பார்த்து இதையும் ஒப்பிட்டு பார்ப்பேன். பார்த்து தெளிவடைவேன். இந்த அறிவு எப்போ வந்தது? ஆசான் அகத்தீசன் ஆசியால், ஆசான் சுகபிரம தேவர் ராமலிங்க சாமி ஆசியால் அந்த கிடைத்தது. ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்குது. துன்பம் வருவதற்கு முன்னே தடுத்துக்கொள்ள, வரும் முன்னே காப்பாற்றிக் கொள்வதற்கே தான் உபாயம். நோய்வாய்ப்பட்டவனே பார்ப்பேன். சாலையில் செல்லும் காலத்தில் ரோட்டில் சொல்லும்போது ஏன் சாலை என்ன போகிறாரு? ரோட்டில் போகும்போது, ரோட்டில் போகும்போது ஓரம் ஒதுக்கலை கிடப்பான், கேட்பாரற்று கிடப்பான். ஒரு கிழவி கடந்தால் நான் அங்கே இதில் இப்போ தெப்ப ஒத்துக்கிட்டு கடை சுட்டு கடை வச்சிருக்கும் போது கடை ஆவாங்க செய்யும்போது ஒரு கிழவி அந்த சாக்கடை ஓரத்தையே கடந்துக்கிட்டு இருக்கேன், கேட்பாரற்று கடந்தேன். பசி பசின்னா கேட்க நாதி இல்லை, சொல்ல நாதி இல்லை, அவ யாருன்னு தெரியல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.